கடந்த 4 நாட்களாக அதிமுக கட்சிக்குள் ஒற்றை தலைமை பிரச்சினை தலை தூக்கி வருகிறது. நாளுக்கு நாள் இந்த சர்ச்சை வலுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒற்றை தலைமை குறித்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தின் முதல் மாடியில் தீர்மானக்குழு கூட்டமும் நடைபெற்றது. அங்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் ஒருவர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் கூறியது, இந்த இயக்கம் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் பொன்விழா காணுகின்ற இந்த வேளையில் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதே நம்முடைய அம்மா அவர்களுக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்பார்ப்பர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அத்தனை பேருமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் ஏற்றம் பெற்றார்கள். எனவே அந்த ரீதியெல்லாம் கூட அது தீர்மானத்தில் வர வேண்டும் என்ற அந்த கருத்தெல்லாம் கூட சொல்லப்பட்டது. இந்த ஆட்சியினுடைய அவல நிலை, ஆட்சி வந்து பொறுப்பாக கிட்டத்தட்ட வந்து பொறுப்பேற்ற பிறகு ஓராண்டு காலமாகி மக்கள் விரோத போக்கு ஜனநாயக விரோத போக்கு அதையெல்லாம் மக்களுக்கு இணைந்து சில வந்து தோல்வெடுத்து காட்ட வேண்டும் என்ற வகையில் தான் இந்த தீர்மானங்கள் பொதுவாகவே எல்லோருடன் கலந்து அரசு ஒரு செயல்படுகின்றது. அதற்கு மேல என்னென்ன சேர்ப்பதெல்லாம் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு செய்வார்கள். அது குறித்து கட்சி தான் முடிவு செய்யும். என்னை பொறுத்தவரையில் தொண்டர்களுடைய மனநிலையை மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து இங்கு தலைமை கழகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்கள் வந்து அவர்கள் சொன்னார்கள். இது உள்ளங்க நிலை பணி போல ஒரு வெளிப்படை தன்மையோடு எல்லோருக்கும் தெரிஞ்சவனா சிதம்பரம் ரகசியம் ஒன்று கிடையாது. நான் போட்டு உடச்சது சிதம்பர ரகசியமா இல்ல நான் சிதம்பர ரகசியம் போட்டு உடச்சேன். நான் சொன்னது அடிமட்ட தொண்டர் தெரியாமல் இடைத்தலைவனுடைய ஆணையராக வந்து அவருடைய எண்ணம் எல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் அந்த வகையில வந்து அதோட சிதம்பர ரகசியம் கிடையாது. அதைத்தான் நான் வெளியில வந்து தான் சொன்னேன். பூசாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஜெயக்குமார் கிடையாது. நான் அடிமட்ட தொண்டனாக இருந்து அம்மா அவர்கள் எவ்வளவோ பொறுப்புகள் கிட்டத்தட்ட ஆச்சரியம் எவ்வளவோ பொறுப்புகள் கொடுத்து அழகுபட்டார்கள். எனவே அந்த வகையில பதவி என்பது எனக்கு வந்து வெளியே கிடையாது. ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அதாவது ஒட்டுமொத்தமான கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பத்தை தலைமை கழக கூட்டத்திலே சொன்னார்கள். கருத்து சொல்லப்பட்டது பேசப்பட்டது அதைத்தான் நான் வெளில சொன்னேன். இன்னைக்கு அதுதான் சொல்வேன். ஆனால் ஒத்தையா ரெட்டையா அதை டிசைட் பண்ற விட்டது கட்சி கட்சியின்போது ஒருங்கிணைப்பாளர்கள் மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, அதே போன்று தலைமைகள் நிர்வாகி இருக்காங்க, மாவட்ட செயலர் இருக்காங்க, இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஜெயக்குமார் இஸ் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி. பங்கேற்கலாம் பங்கேற்க கூடாதுன்னு கிடையாது. இதெல்லாம் வந்து அவர் வந்து எது சொல்றீங்க இந்த கூட்டத்தை பொறுத்தவரை
பன்னிரண்டு பேர் கொண்ட குழு. அந்த குழு தான் வந்து எல்லாமே வந்து தீர்மானங்கள் வந்து ஒரு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு குழு. அந்த குழு அமர்ந்தது லோட்டஸ் வந்தாரு, அதுல அவருடைய இருப்பாங்க. ஆனால் அவர் ஏன் வரல, இபிசி அவர்கள் பன்னெண்டு பேர் கொண்ட குழு தான் இருக்கு.